ஹலோ, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம எண்ணங்களோட வலிமையை பற்றி, இதுவரைக்கும் நடந்த ஒரு விஷயங்களை வச்சு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து புதுசாக சொல்கிற விஷயம் எதுவும் கிடையாது, எப்பவும் இருக்கிற விஷயம். நம்ம அத்தில் இருக்கிற பெரியவா, நம்ம பாட்டி, நம்ம அம்மா, நம்ம சித்தி பாட்டி, அத்தை பாட்டி, இவெல்லாம் நம்மளுக்கு கதை கதையாக சொன்னது. அந்த காலத்தில் பாட்டிமார்கள்லாம் வயசானவெல்லாம் பேசும்போது ஆன்மீகம், கடவுள் பக்தி மூலமாக நம்ம வந்து ஒருநிலை அடையலாம், ஒருநிலை அடையிறது மூலமாக நம்ம வந்து கடவுளை உணரலாம். கனவுளை உணர்றது வேறு, கனவுளை புரிந்து கொள்வது வேறு. இப்போ புக்ஸ் எல்லாம் படித்தா பிரம்மா, விஷ்ணு, சிவன், முருகன், பிள்ளையார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் நாலெட்ஜ். ஆனால் விஸ்டம், ஞானம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உணரணும், நம்ம அனுபவிக்கணும். அதை அந்த அனுபவங்களை எப்படி அடையிறது அப்படின்னு, நம்ம எண்ணங்களை அதுக்காக எப்படி வலுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் உலகத்தில் நடக்கிறது. நம்மளுக்கு இதுவரைக்கும் என்ன கிடைச்சிருக்கோ அது வந்து நம்ம தீவிரமாக ஆசைப்பட்டது. நம்ம எது கிடைக்கலன்னு வருத்தப்படுறோமோ அதை சரியான முறையில் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கு கேட்க தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது இந்த எண்ணங்களோட வலிமைக்கு நான் எப்பவுமே வாலியை தான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், ராமாயணத்தில் வாலின்னு ஒரு கேரக்டர் இருந்தார். அவர் வந்து நல்லா தபஸ் பண்ணி, எனக்கு எழுத்தாப்பில் யார் வந்தாலும் அவரோட சக்தியில் பாதி எனக்கு வந்துடணும். தபஸ் அல்லது தவம் அப்படிங்கிறது என்ன, யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு சித்தி பாட்டி இருந்த சொல்லுவா, இந்த குழந்தையெல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறதுன்னு அடிக்கிற மேடி திட்டுற மேடி லலிதம். அப்போ அதை முனிவர்கள், ஞானிகள், பிரகலாதன் இவாள்லாம் இது வேணும்னு பிடிவாதமாக பண்ணதுக்கு பேர் தானே தபஸ். அப்போ குழந்தை தபஸ் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்பா. யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு சித்தரோ ஒரு ஞானி நிலை அடையணும்னா ஒரு மனுஷன் எல்லாம் படித்த பிறகு எனக்கு வந்து கடவுளை உணரணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அன்னம் இல்லாமல், தண்ணி இல்லாமல், நித்திரை இல்லாமல் வந்து பிடிவாதம் பிடிக்கிறான், நான் உன்னை உணரணும், உன்னை உணரணும் அப்படின்னு. அந்த பிடிவாதத்துக்கு பேர் தான் தபஸ். அந்த தபஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு எழுத்தாப்பில் யார் வந்தாலும் அவளோட சக்தியில் பாதி எனக்கு வந்துடணும். அவன் ஒன்று, நான் ஒன்றுன்னு இருந்தால் நான் ரெண்டாயிடுவேன், அவன் ஒன்றாக தான் இருப்பான். அவன் ரெண்டு, நான் ஒன்றுன்னு இருந்தால் கூட அவன்கிட்டேருந்து பாதி எனக்கு வந்த உடனே அவன் ஒன்றாயிடுவான், நான் ரெண்டாயிடுவேன். ஸோ அப்படி ஒரு வரத்தை வந்து அவர் வாங்கிக்கிறார். அந்த வரம் கிடைச்சது அவனோட எண்ணங்களோட வலிமை. உலகத்திலேயே நம்ம தான் பெரிய வீரனாக இருக்கணும், நம்ம மெஞ்சின ஆள் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவனோட தாட்டு. அதை வலுப்படுத்தி பகவான்கிட்டேருந்து அதுக்கு உள்ள ஒரு வரத்தையும் அவர் வாங்கிடுறார். ஆனால் பகவானே ராமரா அவதாரம் பண்ணி வரார். அவர் கொடுத்த வரத்துக்கு அவர் அடிபணிகிறார். பக்தனோட மனதோட வலிமையினால் பெற்ற அந்த வரத்துக்கு அவர் அடிபணிஞ்சு மறைஞ்சு நின்று, ஏன்னா ராமர் வந்து வாலிக்கு நேர் எதிராக நின்று சண்டை போட்டால் வாலி வந்து ராமரோட சக்தியில் பாதி அவனுக்கு போயிடும், அப்புறம் ப்ளஸ் அவனோட சக்தி இவருக்கு பாதி சக்தி தான் இருக்கும். அதனால் அவரே அவனோட எண்ணங்களோட வலிமைக்கு முன்னாடி மறைந்திருந்து தான் அவர் அடிக்கிறார். இது வந்து எண்ணத்தோட வலிமைக்கு வந்து ஒரு உதாரணம். ஒவ்வொருத்தரும் தன்னோட எண்ணத்தோட வலிமையினால் என்னென்ன அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்த்தா அவாவாளுக்கே புரியும். நான் படிக்கணும், நான் நல்லா பெரிய ஏதோ ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், ஆக்டர் ஆகணும், என்ன நினச்சாலும் சரி,
அதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் என்னால் இது ஆக முடியும்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாளோ அவளுக்கு அது கட்டாயம் கிடைக்கும். இது பகவானோட அருள். ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் வந்து அதை தான் வரமாக கொடுக்குறார். இரண்யகசிப்புக்கும் அதை வரம் கொடுக்குறார், ராமர் ராவணனுக்கும் வரம் கொடுக்குறார், அப்புறம் பிரகலாதனோட இரண்யகசிப்பு பிரகலாதன் அவதாரத்தில் தான் வரும். ஒவ்வொரு அவதாரத்திலையும் பகவான் வந்து தான் கொடுத்த வரத்துக்காக தன்னை மாற்றிண்டு அவனை வந்து வதம் பண்ண வராரே ஒழிய அவளுக்கு கொடுத்த வரத்தை அவர் எதிர்த்தே கேன்சல் பண்ணுறதோ எதிர்த்து நிற்கிறதோ இல்லை. ஆனால் எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்குது. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் நிஜமாகவே நடந்தது, படித்ததில் பிடித்தது. நான் அதை படித்தேன். ஒரு ஒரு பெரிய நியூரோ சர்ஜன், அவர் வந்து ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக ஒரு வின்டர் காலத்தில் ஸ்னோ ஸ்ட்ராம் பெய்யும்போது இவர் ஃபிலடெல்ஃபியாலேருந்து கார் ஓட்டிட்டு பாஸ்டனுக்கு வருவார். ராத்திரி பாதி வழி வரும்போது ஸ்னோ ஸ்ட்ராம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். காலம்பரை அவர் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கணும், இவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. அந்த டிரைவர் வந்து டிரைவ் பண்ணிட்டு வரான், இவர் பின்னாடி உட்காந்து வரார். ஊரெல்லாம் தள்ளி வெளியில் வரும்போது அந்த போர்டெல்லாம் கண்ணு தெரியல, ஒன்றுமே தெரியல, வழி மாறி போயிட்டோங்கிறது மட்டும் தெரியறது. இந்த ஃபிலடெல்ஃபியா டு பாஸ்டன் எவ்வளோ நேரம் டிரைவிங்க்கு உண்டோ அது மாதிரி யாரை பங்கு கூட எடுத்து பாஸ்டன் ரூட்டையே காணும். அவர் சொல்கிறார், ராத்திரி ரொம்ப ஸ்னோவாக இருக்குது, பக்கத்தாப்பில் ஏதாவது தங்க இடம் இருக்கா பாருங்கும் போது அங்கே ஒரு சின்ன வீடு, அதில் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறார். தட்டிட்டு உள்ளே போனவுடனே அங்கே ஒரு லேடி இருக்கா, அவள் இவரை கூப்பிட்டு உக்காத்தி வச்சுட்டு அவகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு சின்னதாக ஒரு சூப்பு போட்டு பிரெட்டையும் சூப்பையும் கொடுக்குறார். கொடுத்துட்டு, நீங்கள் வந்ததுனால என்னோடய ப்ரேயரை நான் பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் ப்ரேயரை பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு அவள் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கேட்டு வர. இப்போ மிட் நைட் ஆகிடுத்து. அவர் கேட்குறார், நீ எதுக்காக இவ்வளவு லாங் ப்ரேயர் பண்ணுற, ஏன் இந்த குழந்தை படுத்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அங்கே ஒரு குழந்தை 12-13 வயசுக்கு படுத்துட்டுருக்கு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த குழந்தைக்கு பிரெயினில் டியூமர். ஒரு டாக்டரோட பேரை சொல்லி அந்த டாக்டரை ஆப்ரேஷன் பண்ணினாதான் இந்த குழந்தைக்கு சரியாகும்னு சொல்கிறார். அந்த டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு எனக்கு வசதியும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒன்றும் கார் எதுவும் கிடையாது, இது ஒரு பீக் வின்டர், ஸ்னோ ஸ்ட்ராம் பெஞ்சுட்டே இருக்குது, அவனும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கான், அதனால் நான் பகவானை வந்து எப்போவும் ஒரு 3 hours என்னை மறந்து நான் வந்து ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னவுடனே அவரெல்லாம் கேட்டுருக்கார். அந்த கடைசியில் ஒரு மணி நேரமாக அதை கண்ண மூடுவோம்னு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், நாளை காலையில் கிளம்புறதுக்கு நீங்கள் தயாராக இருங்கோ, நீங்களும் உங்கள் பையனும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டுறார். காலம்பரை எழுந்த உடனே டிரைவரை கூப்பிட்டு, நம்ம பாஸ்டன் போல் நம்ம ஃபிலடெல்ஃபியாவே திருப்பி போயிடுவோம், இந்த லேடியும் இந்த குழந்தையும் நம்மளோட வரப்போகிறா அப்படின்னுட்டு பின்னாடி சீட்டில் அந்த குழந்தைக்கு படுத்துக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த லேடியும் உட்காந்து வச்சுட்டு இவர் டிரைவர் பக்கத்தாப்பில் உட்காந்துட்டு போயிடுறார். அவர் யார் தெரியுமா, இந்த லேடி வந்து எந்த டாக்டர்கிட்ட தன்னோட குழந்தைய காட்டணும்னு நினச்சாலோ அதே டாக்டர். அப்போது அவளோட ப்ரேயர், அந்த எண்ணம், என் குழந்தைக்கு சரியாக போகணும், என் குழந்தை நார்மல் ஆகணும், இந்த டாக்டர் தான் என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவளை சிந்திச்ச அந்த எண்ணத்தோட வலிமை அவளை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துறது. இதை பற்றி பேசும்போது திருச்செந்தூரில் ஒரு டீச்சர் அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் மேடம், நான் வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர், என் புள்ள வந்து ஹைஸ்கூல் டீச்சர் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அதே மாதிரி ஹைஸ்கூல் டீச்சர் ஆகிட்டான், ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது தான் எனக்கு புரியறது, அப்போ ஏன் என் புள்ள ஒரு காலேஜில் லெக்சரர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. அதை எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஸ்டாண்டர்டுக்கு யோசிக்கிறோம்,
எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் பெரிய விஷயமா இருந்ததுன்னா எனக்கு தோணும், என் பிள்ளை ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிக்கணும் கட்டாயம் ஒரு மாதம் அப்படின்னு. ஆனால் அவன் படித்து வேலைக்கு போய் 5,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 5,000 ரூபாய்க்கு வேல்யூவே இருக்காது. ஆனாலும் பகவானும் நம்மளுக்கு கொட்டி கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நம்ம ஏன் லிமிடேஷன் போடணும்? லிமிடேஷன் போட நம்ம யாரு? கடவுள் லிமிடேஷன் போடணும். கடவுள்கிட்ட நம்மளோட ப்ரேயரை, அந்த அப்துல் கலாம் அவர்கள் வந்து எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு மிலிட்ரி சைடு போகிறதா இல்லை அட்டாமிக் எனர்ஜி சைடு போகிறதான்னு ரிஷிகேஷில் போய் சிவானந்தாவை கேட்கும்போது அவர் சொல்கிறார், உன்னுடைய ஆசையை நீ பிரபஞ்சத்தில் கலந்து விடு, உனக்கு எது தகுதியாக இருக்குமோ அதை அது செலக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. அதை முழுமையான மனசோட ஏற்றுக்கிறார் அவர். அந்த மாதிரி நம்ம ஆசை, நம்ம ஆசையில் சந்தேகமே இல்லாமல் ஒரு உயர்வான ஆசையை, நம்மளோட ஆசையினால் மற்றவாளுக்கு கெடுதல் வரக்கூடாது அவ்வளோதான். சரி, என் கை வந்து வீசறதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்குது, ஆனால் அடுத்தவன் மூஞ்சியில் போய் இடிக்கக்கூடாது. அது மற்றவாளுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம பட வேண்டிய நியாயமான ஆசைகளை வந்து கடவுள் வந்து இரு கை நீட்டி வாங்கி அதை வந்து நம்மளுக்கு முழுமையாக பண்ணி கொடுப்பார். அதனால் நம்மளோட எண்ணங்கள் என்ன பண்ணணும், எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் அப்படின்னார். நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கணுங்கிற கடவுளோட அருள் இருக்கும்போது நீ நினைக்கிறது வந்து உயர்வானதை நினைக்கணும், பாசிட்டிவாக நினைக்கணும். எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், மற்றவாளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், உலகமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எண்ணங்களை வந்து நல்லா உயர்வான எண்ணங்களை எப்பவும் நல்லபடியாகவே சிந்திச்சுட்டு இருந்தோம்னா நமக்கும் நல்லது நடக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவாளும் சந்தோஷமாக இருப்பாள். வாழ்க வளமுடன்.